அப்பா பாப்பா, என்ன வெயில்! எங்க பார்த்தாலும் இருமல், சளி. சோஃபி, ஒரு டீ போடுமா? என்னம்மா சோஃபி, இப்படி டிவி பார்க்குற? திருடா வந்து கொள்ளை அடிச்சுட்டு போனாலும் தெரியாது போல. அடியே சோஃபி, உன்னை தான் கூப்பிட்றேன். ஸ்பீக்கர் ரெண்டு அவுட்டா? கொஞ்சம் இருங்க, அட்வர்டைஸ்மெண்ட் வரும்போது டீ போட்டு தர. சீரியல் பார்த்துட்டு இருக்கல. ஏண்டி, ஒரு மனுஷன் வெயில் மேலே பார்க்காம வியாபாரம் பார்த்துட்டு பணம் சம்பாதிச்சு கொடுத்தா, நீ ஹாயா டிவி பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க, ஒரு நேரத்துக்கு டீ கூட தர முடியல. வீட்டில் சும்மா தானே இருக்க, அப்ப டிவி பார்க்கலாம்ல? இங்க பாருங்க, என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் சும்மா இருக்கிறேன்னு மட்டும் சொல்லாதீங்க. காலையில இருந்து இந்த வீட்டில் எல்லாத்தையும் நான் தான் பார்த்துக்கிறேன். இல்லைன்னா யார் இந்த வேலையெல்லாம் வந்து செய்கிறான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சாப்பாடு கொடுக்குறேன், வீடை சுத்தம் பண்ணுறேன், துணியெல்லாம் காய போடுறேன், அப்புறம் என்னங்க சும்மா இருக்கிறேன் சும்மா இருக்கிறேன்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் தான் கடையில் போய் உட்காந்துக்கிட்டு நோகாமல் நொங்கு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. என்ன சும்மா இருக்கிறேன்னு சொல்கிற வேலைலாம் வச்சுக்காதீங்க. என்ன பெரிய வேலை? சமையல் பண்ணணும், பாத்திரம் விளக்கணும், வீடை சுத்தம் பண்ணணும், பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், துணி துவைக்க தான் மிஷின் இருக்கே, அது எடுத்து காய போடணும், அவ்வளோதானே? அப்போ ஒன்று பண்ணுவோம், நாளைக்கு நீங்கள் வீட்டில் சும்மா இருங்க, நான் கடைக்கு போய் காசு எண்ணி எண்ணி கல்லால் போடுறேன். டீலா? நோ டீலா. மகிழ்ச்சி. எப்பா, நாளைக்காவது எனக்கு ட்ரெஸ் எடுக்க நேரம் கிடைக்கும். நீ போ ராஜாத்தி, நான் பார்த்துக்கிறேன். சரி, நாளைக்கு உங்களுக்கு பதிலாக நான் கடைக்கு போகிறேன், நீங்கள் வீட்டை கவனிச்சிக்கோங்க. நான் அப்படியே உட்காந்து கல்லால் காசை காசை வாங்கி போடுறேன், அவ்வளோதானே வேலை? பேப்பர் படித்து நாட்டு நிலவரெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டது போதும், போங்க, போய் காபி போடுங்க. என்னது காபி நான் போடணுமா? நீ என்ன பண்ண போகிற? அதானே, குடிகாரன் பேச்சு விடுஞ்சா போச்சு, புருஷன் பேச்சு அப்போவே போச்சு. நேற்று நம்ம போட்ட டீலு மறந்து போச்சா? போங்க, போய் காபி போடுங்க, நான் போய் கடையை திறக்கணும். அவ்வளோதானே? இது என்ன பெரிய கம்பு சுற்றுற வேலையா? இன்னைக்காவது நல்ல காபி குடிப்போம். சாருக்கு ஒரு நல்ல காபி பாச. படம் பார்க்கலாம். என்ன வேலை செய்யணும்னு நீ சொல்ல வேணாம், எனக்கு எல்லாம் தெரியும். இருந்தாலும் நான் சொல்லுவேன். முதல்ல பிள்ளைங்களெல்லாம் கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்பிடுங்க. பெரியவன் ஃப்ரூட்ஸ் சாப்பிட மாட்டான், அவனுக்கு பிஸ்கட்ஸும் நட்ஸும் வச்சுருங்க. பாப்பா ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவா, ஒரே மாதிரி போட்டுறாதீங்க, விதவிதமாக வெட்டி போடுங்க. அப்புறம் இந்த ஷெல்ஃப் எல்லாம் தொடச்சி சுத்தமாக வச்சுருங்க. வீடை பெருக்கி மாப் போட்டுருங்க. மத்தியானம் சமைச்சு சரியான நேரத்துக்கு பிள்ளைங்களுக்கு லஞ்ச் கொடுத்து விட்ருங்க. எல்லாம் எனக்கு தெரியும். நீ பையன் எடுத்துகிட்டு கிளம்பு. நான் ஆம்பளைக்கு ஆம்பளை, பொம்பளைக்கு பொம்பளை, சகலகலாக வளர்றேன். சாயங்காலம் வந்தவுடனே பார்க்க தானே போகிறேன். ஐயா எப்படி வேலை செஞ்சுருக்கீங்கன்னு. நான் கிளம்பி வரேன், பாய். ஏப்பா, நான் கடைக்கு போக ரெடி. என்னடி கல்யாணம் வெட்டி போகிற மாதிரி கிளம்பியிருக்க, கடைக்கு போகிற மாதிரி கிளம்பல? அதுவா, கடையில் போய் சும்மா தானே உட்காந்துருக்க போகிறேன், ஃபோன் நோண்டிட்டு தான் இருக்க போகிறேன். ஏன் சாதாரணமாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும்? ஷோவாக ட்ரெஸ் பண்ணிட்டு போனால் ஷோவாக இருக்கும்ல கடையில். அதுதான் நான் சொன்ன வேலைலாம் ஞாபகம் இருக்குல்ல, பார்த்துக்குங்க, நான் கடையை பார்க்க போகிறேன். தோசை சுடணும்,
எது கல்வியில் போடணும்? என்ன பண்ணுவோம்? மாவா ஃப்ரிட்ஜில் தான் வச்சிருப்பா, அவட்ட கேட்டால் கத்துவா. ஐயோ தயிர், என்ன பண்ண? சரி பிள்ளைங்களே, இப்படி எக்ஸாம் கொடுத்துடலாம். சரி குழம்பு கொதிக்கட்டும், நம்ம கொண்டு வந்து உட்காருவோம். ஐயோ அடிபிடிச்சு, என்ன பண்ண? நீங்களே சாப்பாடு ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணிடுவோம். ஹலோ சுகியா?